சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள அரசு கலைக் கல்லூரியில் 3 மற்றும் 4 பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவிற்கு கல்லூரி முதல்வர் வெங்கடேஸ்வரன் தலைமை தாங்கினார். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் குழந்தைவேல் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள கொங்கணாபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 655 பேருக்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என 100க்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புதுப்பட்டினம் தர்காஸ் கடைமடை பகுதியில் கிட்டியணை உப்பனாற்றில் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுப்பதற்கு 9,77,42,000 மதிப்பீட்டில் புதிய நீரொழுங்கி அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பி.வி. பாரதி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். கள்ளக்குறிச்சியில் ஆதி திராவிடன் புரட்சிக் கழகம் சார்பில் மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட தலித் கட்சிகள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் முதல் தீர்மானமாக கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் திருமாநிலையூரில் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பழைய பாலத்தை நடைபாதையாக சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். கரூர் வைசியா வங்கியின் பங்களிப்புடன் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காவுடன் கூடிய நடைபாதையாக சீரமைக்கும் பணி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் மற்றும் அரசு அதிகாரிகள், மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் அடுத்த ஐயப்பாக்கத்தில் வீரக்கலை பயிற்சிக் கூடம் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் போர்க்கலை, சிலம்பம், குத்துவரிசை, கராத்தே, சுருள்வாள் போன்ற போட்டிகள் நடைபெற்றன. அழிந்து வரும் கலைகளான வீரர் கலைகளை பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. எங்களுக்கு வந்து முழு பயிற்சியை நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து சப்ஜெக்டாகவே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் அரசாங்கத்தில் கேட்குறது என்னன்னா, இதை வந்து சப்ஜெக்டாக பண்ணணும், எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து சப்ஜெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றதை நாங்கள் கோரிக்கையாக எடுக்கிறோம். வீரக்கலையை ஒரு சப்ஜெக்டாக பண்ணணும், ஏன்னா இது எல்லாருமே சண்டை நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை முறையாக பண்ணாங்க அப்படின்னா பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்குது. ஆனால் முதல் நம்மளோட நோக்கம் எது பார்த்திங்கன்னா, நோய் வராமல் நம்ம நாட்டை வந்து காப்பாற்றுறது தான் முதல் நோக்கம். அது இருந்தாவே நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம், தெளிவாக இருப்போம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.